ஃப்ரெண்ட்ஸ், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆவி நிறுவனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த ஜாப்பை பற்றின முழு தகவலையும் தான் வீடியோவை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்திருந்தேன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோ உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூர் ஆவி நிறுவனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் பாய்லர்மேன் கொடுத்துருக்காங்க. எந்த ஜாபுக்கான எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாய்லர் அட்டண்டன்ஸ் சர்டிஃபிகேட் கிரேட் 2 ஆர் கிரேட் 3 இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கி வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்டில் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பேஸ்கேல் பார்த்தீங்கன்னா 19,500லேருந்து 62,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாய்லர்மேனுக்கான வேகண்ட் பார்த்தீங்கன்னா 1 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் எலக்ட்ரிஷியன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐடிஐ ட்ரேடில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் வித் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் அண்டு பி லைசன்ஸ் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்டு சி லைசன்ஸ் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகண்ட் பார்த்தீங்கன்னா 6 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஸ்பேஸ் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 19,500லேருந்து 62,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் டு டிரைவ் ஹெவி வெஹிக்கிள்ஸ், ஹெவி வெஹிக்கிள்க்கு ஓட்டுவதற்கான வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்பர் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 7 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேஸ்கேல் பார்த்தீங்கன்னா 19,500லேருந்து 62,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்ரட்டரி கிரேட் 3 கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டைப் ரைட்டிங் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஹையர் கிரேடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழில் லோயர் கிரேடும் கேட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் அண்ட் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஹையர் அண்டு தமிழில் பார்த்தீங்கன்னா லோயர் கிரேடு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 1 போஸ்டிங் இருக்குது. ஸோ இதில் பேஸ்கேல் பார்த்தீங்கன்னா 20,600லேருந்து 65,500 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 18 வயசு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் பாய்லர்மேனுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 35 வயசு கொடுத்துருக்காங்க. எம்பிசி டிஎன்சி பிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 32 வயசு கொடுத்துருக்காங்க. அதர் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் எலக்ட்ரிஷியன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 35 வயசு கொடுத்துருக்காங்க. எம்பிசி டிஎன்சி பிசிக்கு பார்த்தீங்கன்னா 32 வயசு கொடுத்துருக்காங்க. ஓசி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் இதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 35 வயசு கொடுத்துருக்காங்க. எம்பிசி டிஎன்சி பிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 32 வயசு கொடுத்துருக்காங்க. அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்ரி செக்ரட்டரி கிரேட் 3 இதுக்கு பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஓசி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 1க்கும் மேற்பட்ட வேலைக்கு நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து தனித்தனியாக தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி தனித்தனியாக தான் கொரியர் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிடியை வந்து நீங்கள் தனித்தனியாக தான் ஒவ்வொன்றுக்கு பே பண்ணி அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்வலப் கவர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அனுப்ப போகிற கொரியர் மேலே பார்த்தீங்கன்னா இந்த என்வலப் கவரை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த போஸ்ட் நேம் வந்து நீங்கள் அங்கே எழுதிக்கங்க. 2 அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இதிலே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஃப்ரம் அட்ரஸ் உங்களுடைய அட்ரஸ் மட்டும் கீழே நீங்கள் எழுதிக்கங்க. எழுதிட்டு 2 அட்ரஸ் கொடுத்துருக்கு, அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து கொரியர் அனுப்பிடுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 250 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிடி தான் எடுக்கணும். எந்த நேமில் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர் த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட் அண்டு பேயபிள் அட் கோயம்புத்தூர் இந்த நேமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 250 ரூபாய்க்கு வந்து டிடி எடுத்துக்கோங்க பேங்க்கில் போயிட்டு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாய்லர்மேன், ரெண்டாவது டெக்னீஷியன் எலக்ட்ரிஷியனுக்கு செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஃபார் அகாடமிக் குவாலிஃபிகேஷனில் 90 மார்க்கும் ஃபார் ஓரல் டெஸ்ட்டில் வந்து 10 மார்க்கும் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஜாப் பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள் டிரைவர். இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 இயர்ஸ் வந்து மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிரைவிங் அபிலிட்டி டெஸ்ட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து 4வது போஸ்ட்டு செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் வந்து 85 மார்க்கும் ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து 15 மார்க்கும் எக்ஸாம் இருக்குது சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து மேலே ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து தெளிவாக படித்து பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து கூடவே அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு அந்த 2 அட்ரஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் கொரியர் அனுப்பிடுங்க. ஸோ அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரோல் நம்பரும் ரிட்டன் டெஸ்ட்டு அந்த ரெண்டு காலமும் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ ஓட்டிட்டு நேம் அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி இந்த காப்பியும் வந்து நீங்கள் கூடவே அட்டாச் பண்ணிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் ஓப்பன் பண்ணி தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.